வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஜிஞ்சர் சிக்கன் தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டரோடு செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சி. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னொரு கூட ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் கால் ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா ஸ்பைஸ் பிடிக்கும். ஸோ வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். இது நல்லா காரசாரமாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தனியா ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. அடிப்பிடிக்காதமாக பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன புளிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்காத தயிராக இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த மசாலா வதங்கட்டும். எண்ணெயும் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு பெரிய விரல் துண்டு அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணிக்குவோம். ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். செம்ம ஃப்ளேவராக இருக்கும். கால் டம்ளருக்கும் கம்மியான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சிக்கன் கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு வேக விடலாம். வீடே கமகமன் மணக்கும் இந்த இஞ்சி ஃப்ளேவரோட. ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் இதெல்லாம் சாப்பிடணும்னு இல்லை, இனிமேல் நம்ம வீட்டிலே சிம்பிளாக செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா வத்தரலைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஜிஞ்சர் சிக்கன். கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி ஃபைனலாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ராவாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து ஸ்டார்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா தண்ணியெல்லாம் வத்த வச்சுட்டு சுக்கா மாதிரி கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.